எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அருகம்புல் டீ எப்படி போடுறதை பற்றி நான் சொல்லி தரப்போகிறேன். இது என்னோடய தோட்டத்தில் விளையிற அருகம்புல். முதல்ல அருகம்புல் வந்து ஜூஸாக பண்ணி குடித்தேன், அது என்னால் குடிக்க முடியல, ரொம்ப பச்சைத்தன்மை ரொம்ப இருந்ததால் வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் இதை வந்து கொதிநீர் பண்ணி குடிக்கலாம்னு சொன்னாங்க, அது சுடு தண்ணியில் போட்டு குடித்தேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு டீயில் கலக்கலாம் அப்படின்னா கெடாமல் இருக்கிறதுக்கு நான் கண்டுபிடிச்ச மெத்தட் இது. இது முதல்ல அறுத்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் இந்த ஃப்ரீசர் கீழே இருக்க அந்த ட்ரேயில் நம்ம இங்கே இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையாகிறப்போ டீ போடுறப்ப அதுலேருந்து நம்ம எடுத்து நம்ம டீயில் சேர்த்துக்கலாம், எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஹீமோக்ளோபின் வந்து நம்ம உடம்புல அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம் இது. இதை நம்ம வந்து சுடுத்து வெறும் சுடுத்தண்ணிலையும் போட்டுக்கலாம், இல்லை டீயில் போட்டுக்கலாம், இல்லைன்னா பாலில் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து எப்படி பண்ணுறது அருகம்புல் டீன்றதை காட்ட போகிறேன். முதல்ல அருகம்புல் தேவையான அருகம்புல் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கேன், பட் இதை விட ஒரு 3 மடங்கு எடுத்துக்கலாம் ஒரு சிங்கிள் கப் டீக்கே. நான் இங்கே ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தேவையான அளவு பால் முதல்ல எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு ஆளுக்கு போடுறதுக்கு எவ்வளோ அப்படின்றத காட்டுறேன். தண்ணி தேவைன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது பசும்பால்ன்றால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கணும். முதல்ல டீ கொஞ்சம் சூடான பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து டீ தூளை கொட்டணும். யூஸ்வலாக எல்லாரும் பால் டீ தூள் எல்லாத்தையும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணுவாங்க, பட் அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அந்த டீயோட அந்த ஸ்மெல்லு டீ தூள் ஸ்மெல் வரும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஹீட்டான பிறகு போகணும். ஸோ இந்த மாதிரி கொதி வந்த பிறகு இப்போ நம்ம அருகம்புல் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம உள்ளே போடலாம். அது வந்து ரொம்ப புட்டு புட்டு சின்ன சின்னதாக போடலாம், இல்லை அப்படியேவும் போட்டுட்டு கலரி விட்டால் போதும். ஸோ அதோடய சாறு வந்து அந்த டீயில் இறங்கிடும். நம்ம ஏலக்காய் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஸ்மெல்லுக்காகவும் போடுறோம், ஆனால் இது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லுவாங்க, நோய் எதிர்க்கும் திறன் ரொம்ப ஜாஸ்தி இல்லை, தோலுக்கும் ரொம்ப நல்லது. அதனால் இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் ஆரோக்கியமான டீ நம்ம டெய்லி குடிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் ஏலக்காய் 2 போட்டுக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது வந்து மெஷர்மெண்ட் கிடையாது, 2 தான் போடணும், நான் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போடணும். இப்போ வந்து லைட்டாக கலரி விட்டோம்னா ஸோ அந்த இது வந்து நல்லா பாயில் ஆகும் இந்த அருகம்புல். ஸோ இது பொங்கின பிறகு நம்ம வந்து இதை வடிகட்டிடலாம். வடிகட்டுறது நம்ம வந்து இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான் அது. ஆனால் முடிந்த வரைக்கும் வெள்ளை சர்க்கரையை தவிர்த்துட்டு, ஏன்னா வெள்ளை சர்க்கரை வந்து ரொம்ப கெடுதல்னு சொல்கிறாங்க, அதனால் வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ சேர்த்துக்கிட்டால் இன்னும் ஆரோக்கியம். அதனால் வந்து அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அருகம்புல் டீ இப்போ தயாராகிடுச்சு. இதை வந்து டெய்லியும் நீங்கள் மறக்கக்கூடாது. டீ போடும்போதெல்லாம் நீங்கள் வந்து அருகம்புல்லை அதிலே அதிலே சேர்த்து கொதிச்சிங்கன்னா அருகம்புல் உங்களோட ஹீமோக்ளோபின் உங்களோட தோல் வந்து கொஞ்சம் லைட்டாக க்ளோ ஆகும், அதை நீங்களே வாட்ச் பண்ணலாம். ஒரு வாட்டி இதை குடிச்சிட்டு நீங்கள் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ அதை குடித்த உடனே எவ்வளோ பலம் வருதுண்டு, ரொம்ப தெம்பாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எதனா கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.